தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் இப்போ சமீபத்தில் நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் பொறுப்பெடுக்கிறவங்க தான் நாங்கள்லாம். நான் தலைவராக இருக்கிறேன், இவர் பொருளாளராக இருக்கார், அவர் செயலாளராக இருக்கார், உபத்தலைவராக இருக்கார், இப்படி எல்லாருமே பொறுப்பில் இருக்கிறவங்க. இதுக்கு முன்னால் சங்கத்தில் தலைவராக இருந்த திரு விசு அவர்களும், செயலாளராக இருந்த பிரைசூடன் அவர்களும், இன்னும் சில ட்ரஸ்டி மெம்பர்ஸும் சங்கத்திலிருந்து சங்க பணத்தை எடுத்து புதுசாக ஒரு அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அது வந்து பொதுக்குழுவில் வந்து ஒப்புதல் வாங்கி தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், ஒப்புதல் வாங்காமையே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சங்கத்தினுடைய பணம் அதெல்லாம் வந்து அந்த அறக்கட்டளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 35-36 லட்சம் 37 லட்சம் ரூபா வரைக்கும். இப்போ நாங்கள் பொறுப்புக்கு வந்தோடனே அப்போ சொல்லப்பட்டது என்னென்னா, இந்த எழுத்தாளர்கள் நலிந்தோருக்கு உதவி பண்ணுறதுக்காக கல்வி தொகை அதுக்காக இதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இப்போ நாங்கள் பொறுப்புக்கு வந்தோடனே அந்த அறக்கட்டினுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த செயலாளர் முதல்ல இருந்தவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டோம். எல்லாத்தையும் கூப்பிடும்போது விசு அவர்கள் வந்து இல்லை இல்லை, எனக்கு வயசு ஆகி எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால பெரியசூடனை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், அவர் தான் எல்லாம் பொறுப்பெடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னாங்க. மற்றவங்களும் கூட ரெண்டு பேரும் உடம்புக்கு சரியில்லை, அதே மாதிரி வந்து பெரியசூடன் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் பெரியசூடன் அவர்களை வந்து வாங்க, இதை பற்றி சங்கத்தில் பேசணும், ஏன்னா நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ண வேண்டியிருக்குது, இதில் பணம் இல்லை, எல்லாமே அறக்கட்டளையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு இது பண்ணும்போது, அவர் சங்கம் வேறு அறக்கட்டளை வேறு, அதனால் இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்க. அப்போ சங்கத்திலேருந்து தான் நான் பணம் எடுத்து ஆரம்பிச்சிங்க, இப்போ சம்மந்தம் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நாங்கள் வந்து கல்வி தொகைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து நலிந்தோருக்கு நாங்கள் தான் செய்வோம், அது எங்களுடைய இதில் நாங்கள் சில விதிமுறைகள் வச்சுருக்கோம், அதில் நீங்கள் எல்லாம் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது விசு அவர்களெல்லாம் வந்து இதில் நான் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பிரைசூடன் பின்னால் வந்து பிரைசூடனை கேட்கும்போது விசு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அவர் வந்து எங்கிட்ட உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், லெட்டர் போட்டிருக்கலாம், நான் இல்லை அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கலாம், ஆனால் எங்கிட்ட டெய்லி ஃபோனில் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேச பேசவே ஃபோன் வந்தது. ஸோ பர் விசுக்கு தான் பேசுகிறாரு அப்படின்றாரு. ஸோ அவங்க சங்கத்தினுடைய எல்லா தஸ்தாவேஜ் அதாவது கோப்புகள் எல்லாமே அது எல்லாமே அவருடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டாரு. ஸோ அதையும் நாங்கள் பார்க்க முடியல. அதே மாதிரி அறக்கட்டளையிலேருந்து பணமும் எந்த காரணம் கொண்டும் வந்து சங்கத்துக்கு நாங்கள் வந்து சங்கத்தில் வந்து நலிந்தோருக்கு உதவி அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்றாங்க. வேறு வழியே இல்லாததுனால நாங்கள் வந்து இப்போது அந்த அறக்கட்டளையில் இருந்த செயலாளர் பரிசுடன் தலைவர் விசு, தஸ்தி மதுமிதா, பாக்கி ரெண்டு பேரும் உடம்பு சரியில்லை. ஸோ இவங்க மூணு பேரும் வந்து இப்படி சங்கத்தினுடைய பணத்தை வந்து முடக்கி வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு அதை திருப்பி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா சங்கத்துக்காகத்தான் அது சங்கத்து பணத்திலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது, சங்கத்துக்காக உதவணும் அது பணம், அதனால் திருப்பி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டும் தராதனால இப்போ எல்லாருமே சேர்ந்து அது ஒரு புகாராக வந்து கமிஷனுக்கு கொடுத்துருக்கோம். கமிஷனுக்கு கேட்டுட்டு சரி என்ன முறைப்படி என்ன விசாரணை பண்ணுமோ விசாரணை பண்ணி நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மீதி எங்களுடைய எப்படி ஆரம்பித்தது என்னென்னு இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அதுலேயே வந்து எப்போ யாருக்கிட்டே எப்படி பேச்சுவார்த்தை நடத்தணும் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அதில் விவரமாக இருக்குது, அதை பார்த்துக்கலாம். அதாவது எழுத்தாளர் சங்கம்ன்றது ரொம்ப நலிந்த சங்கம் இருக்குதுலையே, அந்த சங்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பணம், அதாவது நாங்கள் 300-200 ரூபா கட்டுற காசெல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கே கொடுக்க மாட்டேன்னு தகராறு. இப்போ இவரை கேட்டால் அவர் சொல்கிறார், அவரை கேட்ட இவரை சொல்கிறார், மொத்தத்தில் ஒரு கையாடல் மாதிரி பண்ணிட்டுருக்கிறாரு. அதுக்கு தான் நாங்கள் அந்த புகாரை கொடுத்துருக்கோம். Thank you.